நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஒரு எல்லோருக்கும் பயன் தரக்கூடிய ஒரு ஒரு செய்தி. நமக்கெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தது, ரொம்ப நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்படும் பொழுது சனி என்னை பிடிச்சி ஆட்டுறான் என்று நாம் வந்து புலம் சிலர் புலம்புவதை நாம் பார்த்துருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். சனி என்கின்ற கிரகம் ஒருவருடைய வாழ்க்கையில் ஜாதகத்தில் சரியில்லாத நிலையில் ஒருத்தர் பிறந்துட்டா அப்படின்னு சொன்னால் அவர்கள் வந்து வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படுகின்ற கஷ்ட ஜீவர்களாகவே இருந்து விடுகிறார்கள். ஏன் இப்படி? சனி ஒருவருடைய வாழ்க்கையில் சனி கிரகம் தவறான ஒரு கட்டத்துக்கு, தவறான கட்டம்னாக்கா நமக்கு வந்து உண்மையில் தப்பு சரின்னு ஒன்று கிடையாது, கிரகங்கள் தங்களுடைய கடமையை செய்கின்றன. நாம் வந்து ரொம்ப இன்பங்களை அதிகம் நுகராத ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அதை நாம் கஷ்டம்னு நாம் வியாக்கியானம் பண்ணுறோம், நம்ம அதை கஷ்டம்னு சொல்கிறோம். ஏதோ ஒரு வகையில் ஒரு மன வருத்தம், ஒரு கிளேசம், வியாதி, பணக்கஷ்டம், இப்படி ஏதோ ஒன்று. ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்பொழுது சனியினாலே, சனி இப்பொழுது உங்களுக்கு சரியில்லை, ஏழரை சனி நடக்கிறது, அல்லது அஷ்டமத்து சனி நடக்கிறது, அல்லது அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது, சனிக்கு குரு பார்வை இல்லை, இப்படி ஜோதிடர்கள் சில காரணங்களை சொல்லி சனி பிரீதி செய்யுங்கள், கோயிலுக்கு போய் நவகிரகத்தை வலம் வாருங்கள், சனிக்கு எள்ளு விளக்கு போடுங்கள், இப்படியெல்லாம் நம்ம வந்து நிறைய பரிகாரங்களை சொல்லி அதையும் நம்ம செய்கிறதையும் நம்ம பார்க்குறோம். பெரியவர் வந்து இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னும் பொழுது அவர் சொல்கிறார், அது ஏழரை சனியோ அல்லது அஷ்டம சனியோ எதுவாக வேணா இருக்கட்டும், ஈஸ்வரன் என்கின்ற ராஜா வேதம் என்கின்ற சட்ட புத்தகத்தின் மூலமாக பஞ்சபூதங்கள் தொட்டு இந்திராதி தேவர்கள் வரை சகலரையும் கொண்டு லோக நிர்வாகம் செய்கிறான். இவர்களில் ஒருவன் சனி, இவனுக்கென்று இடப்பட்ட கடமையை இவன் செய்கிறான், அவ்வளோதான். அது ஒருவருடைய ஜாதகத்தில் ஒரு நேரம் இன்பமாக ஒரு நேரம் துன்பமாக வருகிறது. இதையெல்லாம் பார்க்காம அதை சமமாக பார்க்க கற்றுக்கொள்ளணும். அதாவது சனியினால் ரொம்ப சந்தோஷம் வந்தாலும் ஆடக்கூடாது, துன்பம் வந்தாலும் வாடக்கூடாது. அப்போ சனியை வந்து நடுநிலையோடு ரொம்ப பக்தியோடு பார்த்து நாம் வந்து தியானிக்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் சொல்லி வணங்கிவிட்டு நம் வேலையை, நம் கடமையை நாம் சரியாக செய்தால் போகிறோம், இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இது வந்து ஒரு இயக்கம், இதை யாரும் எதுவும் செய்ய முடியாது. காற்று வீசுவது போல், அருவி பாய்வது போல், ஆறு ஓடுவது போல், சூரியன் உதிப்பது போல், நட்சத்திரங்கள் பிரகாசிப்பது போல், கோள்களும் தங்கள் கடமையை செய்கின்றன. நம் வாழ்க்கையில் அதனுடைய பிரதிபலிப்புகள் ஒரு நேரம் இன்பமாக ஒரு நேரம் துன்பமாக இருக்கின்றன, ரெண்டும் கலந்தது தான் வாழ்க்கை. இன்பத்தின் பொழுது ஒரேடியாக ஆடாமலும் துன்பத்தின் பொழுது வாடாமலும் நம் மனம் நடுநிலைமையோடு திகழ்வதற்கு தான் பக்தி நமக்கு வழிவகை செய்கிறது. குறிப்பாக சனியினுடைய தாக்கம் அதிலிருந்து விடுபட்டு இந்த சமநிலை இருக்கு இல்லையா மனசுக்குள்ள, இதை அடைவதற்கு ஒரு ஸ்லோகம் அவர் சொல்கிறார், கார்கோடகசிய நாகசிய தமயந்திய நளசியச ரித்துபர்ணசிய ராஜர்ஷே கீர்த்தகம் கலிநாசனம். இதுதான் அந்த ஸ்லோகம். நான் திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், கார்கோடகசிய நாகசிய தமயந்திய நளசியச ரித்துபர்ணசிய ராஜர்ஷே கீர்த்தனம் கலிநாசனம். அதாவது நளதமயந்தியினுடைய கதை கேட்பது ஒரு விமோச்சனம் நமக்கு உண்டு, அது நமக்குள்ளே வந்து பல சிந்தனைகளே நமக்கு அது ஏற்படுத்தும். நளன் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறான், சனியால் பீடிக்கப்பட்டு கலிபுருஷனால் ஆட்டு வைக்கப்பட்டு. கலிபுருஷன் அப்படிங்கிறவன் வந்து ஒரு மனிதனை எந்த அளவிற்கு ஆட்டு வைப்பான், கலிங்கிறது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நள தமயந்தியனுடைய நள கதை இருக்கு இல்லையா, நளபுராணம், அது வந்து நமக்கு துணை செய்கிறது. நளபுராணம் படிப்பது, நளபுராணத்தை சிந்திப்பது, இதெல்லாம் வந்து நமக்கு உள்ளுக்குள்ளே
நம்ம வாழ்க்கையில் நமக்கு சிரமங்கள் வரும்பொழுதோ அப்போ நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு உற்ற துணையாக இருக்கும். அதை சுருக்கி தான் இந்த ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏழரை சனி அஷ்டம சனி நடக்கின்றவர்கள் இந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் பாராயணம் பண்ணி கொண்டு வந்தால் அவர்களுக்கு அந்த வலி இல்லாத சமநிலை கொண்ட மனநிலை இருக்கிறதல்லவா, அது உருவாகும் அப்படின்னு பெரியவர் வந்து இந்த ஸ்லோகத்தை சிபாரிசு பண்ணியிருக்கார். அடுத்து ரொம்ப நாராயண நாமம். பெரியவர் சொல்கிறார், என்னை நோக்கி வருகின்ற எல்லாத்தையும் நான் நாராயணனுக்கு அர்ப்பணம் பண்ணிவிடுறேன், உங்கள் சார்பாக நாராயணனுக்கு அர்ப்பணம் பண்ணி உங்களுக்காக நான் நாராயணனிடம் பிரார்த்தனை பண்ணுகிறேன். இந்த பிள்ளை என்கிட்ட வந்து தன்னுடைய குறைகளை எல்லாம் சொல்லி எழுதியிருக்கிறான். இதையெல்லாம் தீர்க்கிற வல்லமை எனக்கேது, சர்வஜ்ஞனான உனக்குத்தான் இது. அவனுக்காக நான் சிபாரிசு செய்கிறேன், குருவோட சிபாரிசு. அதனால் அவனுடைய குற்றம் குறைகள் எல்லாம் நீங்கி அவன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வகை செய் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், அதை திருப்பி விடுறேன். அதனால் அப்படி செய்யும்பொழுது நான் நாராயண நாராயணன் சொல்கிறேன். இப்போ நாராயண மந்திரம் இருக்கே, அது வந்து ரொம்ப நிகரில்லாத மந்திரம். ஆச்சாரியாள் வந்து சிவாம்சம், ஆனால் தனக்குத்தானே அவர் வந்து அர்ப்பணம் பண்ணிக்க சொல்லலை. அதனால் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், அவதார இடம் தரல. அதனால் விஷ்ணுன்னா சிவனுக்கு ரொம்ப பிரீத்தி, அதனால் நான் எதையும் எல்லாவற்றையும் நாராயண அர்ப்பணமாக அவர் வந்து பண்ண வச்சார் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல நாராயண நாமத்துக்கும் சொல்கிறார். அது சொல்லிவிட்டு இந்த நாராயணா அப்படிங்கிற இந்த பேரை சொல்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதையும் ஒரு கதை வடிவத்தில் சொல்லுகிறார். நைமிஷாரண்யத்தில் ஒரு புழு, அந்த புழுவின் காதில் நாராயணா என்று சொல்லிவிட்டு வர சொல்லுகிறார். சொன்ன மாத்திரத்தில் அந்த புழு இறந்து போகிறது. உடனே என்னது, புழு செத்து போச்சே அப்படின்ன உடனே அவர் என்ன சொல்கிறார், ஒரு பசும் கன்று ஒன்று இருக்கிறது, அந்த கன்றிடம் போய் சொல் அப்படிங்கிறார். என்னடா அதுவே செத்து போச்சு, இப்போ திரும்ப போய் இதை சொல்ல சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு இந்த பசும் கன்றின் காதில் நாராயணா அப்படின்னு சொல்கிற உடனே அந்த பசும் கன்றும் இறந்து போகிறது. உடனே இதை நீ என்ன பண்ணுற, ஒரு குழந்தையோட காதில் போய் சொல்லு அப்படிங்கிறார். உடனே தயங்குறார், சொன்னால் அந்த குழந்தையும் செத்து போயிடும். இந்த நாமத்தை சொன்ன உடனே ஏன் இப்படி இறந்து போகக்கூடிய ஒரு இதை சொல்லுகிறீர்கள்னு சொல்லும்பொழுது சொல்கிறார், அது சாகலை, உனக்கு அது வந்து இப்படி தோன்றி இருக்கிறது. ஒரு புழுதான் நாராயண நாமத்தை தன் காதில் கேட்டதனுடைய பயனாக பசுவாக பிறந்தது. பசு தன் காதில் நாராயண நாமத்தை கேட்டதனுடைய பயனாக குழந்தையாக பிறந்திருக்கிறது. ஒரு நாமத்துக்கு வந்து எவ்வளவு சக்தி, அது உனக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நாராயண நாமத்தினுடைய சக்தியையும் இந்த வேளையில் அவர் எடுத்து சொல்லுகிறார். ரெண்டு, அதாவது நாம ஒரு ஒரு நமக்கு வந்து சனி பிரீதி மந்திரம் ஒன்று சொல்கிறார், நாராயண மந்திரத்தை எதுக்கு தாங்கள் சொல்லுகிறோம், என்ன காரணம் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். சொல்லிட்டு இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார். ரங்கன் அப்படின்னு சொன்னாக்கா கருப்பு நிறம் அப்படின்னு அர்த்தம், பாண்டுரங்கன் அப்படின்னு சொன்னால் வெள்ளை நிறம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டுரங்கன்கிற அந்த பேர் காரணம் இருக்கு இல்லையா, அதையும் இந்த இடத்துல அவர் எடுத்து சொல்கிறார். இந்த பாண்டுரங்கனை மையமாக வச்சு ஒரு விட்டல்லல் பாண்டரி பண்டரிபுரத்தில் பெரியவர் வாழ்க்கையில் இரண்டு பல சம்பவங்கள், அதில் ரெண்டு சம்பவங்கள் நாம் அவசியம் தெரிஞ்சுக்கணும். அது என்ன, நாளை சந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.